வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். கோவை பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரதான மாவட்டமாக கோவை மாவட்டம் பார்க்கப்படுகின்றது. கோவை மாவட்டத்தில் பல்வேறு மாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், பன்மொழி பேசக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாமே தங்களினுடைய மேற்படிப்பிற்காக அதிகமாக வரக்கூடிய மாவட்டமாக கோவை மாவட்டம் பார்க்கப்படுகின்றது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, அங்க லா காலேஜஸ் இருக்குது, டாக்டர் காலேஜஸ் இருக்குது, அண்டன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்ரி காலேஜஸ் இருக்குது, பிஃபார்ம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான காலேஜ் என்பது கோவை மாவட்டத்தில் இருக்கின்றது. இதனையும் கடந்து இந்த மாவட்டத்துக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னாக்க, பெரிய அளவுல தமிழகத்துல சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகின்றது. அருகாமையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் எல்லாமே சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகின்றது. இப்படியான அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டம் மற்றொரு அடையாளத்தை தற்போது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக மாற்றியிருக்கின்றது. என்ன அப்படின்னா, கஞ்சா அதிகமாக புழங்கக்கூடிய மாவட்டமாக மாறியிருக்கின்றது. அந்த பல்வேறு மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கிய மாவட்டமான கோவை மாவட்டம். இங்க இருக்கக்கூடிய கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்கள் 60% பேரு போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இப்ப நம்ம பேசக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலுமே விவாதிக்கப்படக்கூடிய விடயமா மாறியிருக்கு. என்னன்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க ஒரு 4-5 இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, கஞ்சா விற்பனையில ஈடுபடுறாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த கஞ்சா விற்பனை எங்க அதிகமா நடக்குதுன்னா, காலேஜஸ் இருக்குது இல்லையா, நிறைய கல்லூரிகளினுடைய வாசல்ல தான் நடக்குது. இது குறித்து அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க, நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில 4-5 பேர் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சரங்கத்திற்கு உட்பட்ட சில தகவலை நம்மளால வெளியில சொல்ல முடியாது. காரணம், அந்த பையனுடைய பாதுகாப்பின் காரணமாக. சோ அந்த பையன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னாக்க, அவனுடைய ஏரியாவில் கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்ன விவரம், எந்த இடம், யாராருன்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட அவன் புகார் கொடுத்த அன்றைக்கு இரவு ராத்திரி ஒரு 11 அளவுல அந்த பையனுடைய வீடு என்பது தாக்கப்பட்டிருக்கின்றது. இடையில பாருங்க, ஒரு செயின் லிங்கா வருது. அந்த பையன் காவல்துறைகிட்ட புகார் கொடுக்கறான். புகார் கொடுக்கப்பட்ட அந்த பையனுடைய இல்லத்திற்கு இரவு 11 இந்த கஞ்சா கும்பல், அதாவது யார் மேல புகார் கொடுத்தாலும் அந்த கும்பல் வந்து அவரை தாக்க வருது. அந்த பையனை மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தையுமே. இதுல ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த பையனுடைய அட்ரஸ் அவங்க அந்த கஞ்சா போதையினுடைய ஆசாமிகளுக்கு எப்படி தெரிஞ்சுது? அது மட்டும் கிடையாது, மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த சிசிடிவி நல்லா தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ற அப்படின்னாக்க, அந்த பசங்க ஒரு 4 பேர் 2 பைக்ல அந்த ஸ்ட்ரீட்ல வரானுங்களா. ஸ்ட்ரீட்ல வந்ததுமே அதுல ஒரு பையன், இந்த நீல சட்டை போட்ட பையன் என்ன பண்றான், இந்த வீட்டை நோட்டம் விடுறான். நீங்க பார்க்க கூடும், அந்த வீட்டுல யாராரு இருக்குதா, யாராவது நாய் இருக்குதா, இல்லை வேற யாராவது வெளில இருக்கிறாங்களா, பூச்சிட்டு இருக்கிறாங்களா, தூங்கிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த வீடை சுத்தியுமே நோட்டம் விடுறான் இந்த 4 ஒருத்தவன். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த 4 இறங்குகிறானுங்க, பைக்கை விட்டு இறங்கி அந்த வீட்டுடைய கேட்டு, ஒரு நாய்க்குட்டி கட்டி இருக்கின்றது, அந்த வீட்டுடைய கேட்டை திறந்துட்டு பட்டு 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 எல்லாம் உள்ள போறான். உள்ள வந்து எல்லாருமே முழிச்சிட்டு இருந்திருக்காங்க, லைட் இருந்திருக்குது. கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவுமே இந்த கூட்டம் என்பது பார்த்தது. ஸோ இதை பார்த்ததுமே அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, சரி இதுக்கு மேல நமக்கு என்ன மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வீட்டாருமே அந்த பையனுடைய அப்பா அம்மா அந்த பையன் எல்லாமே சுதாரிக்க போக, அந்த பசங்க அந்த 4 தலை தரிக்க ஓடுறானுங்க. தலை தரிச்சு ஓடுற ஆளுக்கு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிகிறான். அவர் வந்தது அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம் துரத்துறாங்க அந்த பசங்களை, போயிட்டு ஓடி ஒளிஞ்சிடறானுங்க. மறாவது நாள் காலையில பார்த்தோம் அப்படின்னாக்க, இது அந்த பகுதியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கின்றது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி இவர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்களாம். இதாவது இந்த தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து கைது செய்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியவே ஒரு பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்னடா இது, ஒரு 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 பையன் புகார் கொடுக்கறான், புகார் கொடுத்தவனுடைய வீட்டுல ராத்திரி 11 தாக்குதல் நடக்குது, இது யார் சொல்லியிருப்பா, யாரால் இந்த அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும், யாரால் இந்த பையனுடைய அடையாளம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாவறாரு. மேலும் பாமகவினுடைய தரப்புல இருந்து புரியாதாவது என்னன்னா, நாங்க பல்வேறு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த கஞ்சா கலாச்சாரம் என்பது பெரிய அளவுல தலைவிரித்தாடுகிறது, இதை யார் அடக்கணும், ஒடுக்கணும், முதல்வர் அடக்கணும், இதை யார் ஒடுக்கணும், காவல்துறை ஒடுக்கணும். ஆனா நேர்மாறா நடந்துகிட்டு இருக்கு. அண்மையில சில வாரங்களாக, ஒரு 2-3 பார்த்தோம்னா, கடலூர் மாவட்டத்துல ஒரு பகுதியில அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா,
அவன் அந்த கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம் மீன்ஸ் கள்ளத்தனமா மது வித்துருக்கிறானே, அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி எங்களுடைய பகுதியில அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரினுடைய பெயரை சொல்லி அவர் வந்து பிளாக்ல சரக்கு வைக்கிறாரு, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, காவல்துறையில இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி உன் ஊர்காரன் ஒருத்தவன் நீ பிளாக்ல சரக்கு வைக்கிறன்ட்டு எனக்கு போன் போட்டு சொல்றான், நீ வந்து அவன் என்ன பண்ணியோ பண்ணி மேடம் அவன் போன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அந்த கூட்டம் இந்த மது வித்த கூட்டம் என்ன பண்ணதுன்னா இவரை தேடிக்கிட்டு அருவாள் போன்ற பெரும் ஆயுதங்களோடு தேடிக்கிட்டு இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, போயிட்டு வயக்காட்டுல ஒளிஞ்சிக்கிட்டு நூறுக்கு போன் அடிச்சு சொல்றாரு. அப்ப அந்த நிகழ்வு, இப்ப இங்க கோவையில நடந்த இந்த நிகழ்வு, அடுத்து இன்னும் சில இடங்கள்லயுமே இது போல நடந்திருக்குது. என்னன்னா ஒருத்தவங்க மீது புகார் கொடுக்கறாங்கன்னா அந்த புகார் கொடுத்த நபர்களுடைய ஃபுல் டீடைல்ஸுமே எது தரப்புக்கு போயிடுது, யார் மேல புகார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு போயிடுது. சோ வாட் இஸ் த க்வெஸ்சன் மார்க், என்ன இங்க கேள்வி அப்படின்னா, எப்படி போகுது, யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா, பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவா சொல்றார், காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா புழக்கம் என்பது இங்க யாராலும் விற்கப்படவில்லை, கஞ்சா வந்து இங்க யாருக்குமே விற்கல, காவல்துறைக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மீது பகிரங்க குற்றச்சாட்டை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்து பல மாதங்களா பேசிட்டு இருக்கிறார். அப்ப அதோட ஒப்பிட்டு இந்த விடயங்களை நாம பார்க்க போனா, முழுக்க முழுக்க காவல்துறை கஞ்சா விற்பவர்களுக்கும் கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கும், எல்லா காவல்களையும் சொல்ல முடியாது, அந்தந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன்ல சம செய்தர் ஒரு பர்சன், ஒரு பிசியா இருக்கலாம், ஒரு ஏட்டா இருக்கலாம், அல்லது முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியா கூட இருக்கலாம். அப்ப இவங்க தான் இந்த கஞ்சா விற்பனையாளர்களுக்கு யாராவது புகார் கொடுத்தா அந்த தகவலை சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி என்பது பெரிய அளவுல எழுது. அப்ப நீங்களும் கஞ்சா ஒழிக்க மாட்டீங்க, போதையை ஒழிக்க மாட்டீங்க, யாராவது இந்த மாதிரி நடக்குது ஒரு அவலம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க வந்தா, புகார் கொடுக்க வந்தவங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு கொடுத்துட்டா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இவனுங்க ராத்திரில போயிட்டு கொலை செய்ய போனானுங்கல்ல, இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. அப்ப வேணும்னே வந்து நீங்க பண்றீங்களா, இந்த அரசாங்கமும் காவல்துறையும் பெரிய கேள்வியா இருக்குது. வேணும்னே எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் வீட்டுக்குள்ள நாசமா போனாலும் பரவாயில்ல, நமக்கு கல்லா கட்டணும், நமக்கு பணம் வரணும், நம்ம வந்து நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களா, பெரிய கேள்வியா இருக்குல்ல. இன்னைக்கு அந்த பையன் தேவன் போயிருக்கிறானுங்களே திருட்டு பயலுங்க, இவனுங்க நாலு பேரு அதுல தேவன் ஒருத்த கத்தி எடுக்கிறான் பாருங்க, அவன் இந்த இடத்துல வச்சிருக்கிறான், இடுப்புல வச்சிருக்கிறான், இடுப்புல வச்சிருக்க ஒரு பேனா சைஸ் கத்தி எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு போறான் உள்ள. அந்த பையன் தனியா இருக்கிறான், அப்பா அம்மா இல்ல, எங்கேயோ வெளில போயிட்டாங்க, ஊர்ல பெருசா அந்த தெருவுல வந்து நடமாட்டம் இல்ல, அவன் தனியா இருந்திருந்தான்னா இன்னைக்கு அவனுடைய நிலை என்ன, நம்ம தான் பார்த்துருப்போம் பிரேக்கிங் நியூஸ்ல, கஞ்சா போதையில் வாலிபர் குத்தி கொலை, அதை வேற மாதிரி திரிச்சு திணிச்சிருப்பாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா புகார் கொடுக்க வந்தவர்களே போய் கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே பிரச்சனை, முன்விரோத காரணமோ இல்ல நட்புன்னு கூட ஒண்ணு இல்லாத ஒண்ணு உருவாக்கிப்பாங்க, கஞ்சா போதையில அவனுங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க பல்வேறு விதமான திசை திருப்பல் செய்தல் வந்து நடந்திருக்கும். ஏதோ அவன் நல்ல நேரம் அவன் தப்பிச்சிட்டான், அந்த குடும்பமும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. இது போன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு சொல்லுது பாமக. காரணம், பாமக இத பல்வேறு ஆண்டுகளாக எதிர்த்துட்டு இருக்கிறாங்க, பல போராட்டங்களை முனைந்து செஞ்சிருக்கிறாங்க, ஆனா இது எதுவுமே அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு எட்டப்படவில்லையா என்பது பெரும் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெளிவா புரிஞ்சுக்கணும், பல மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலையில, கடலூர்ல, அடுத்தது கோவையில, இன்னும் திருச்சியில, மெயின் திருச்சி, சென்னை போன்ற பல்வேறு முக்கிய மாவட்டங்கள்ல கஞ்சா புழக்கம் என்பது அதிகமாயிடுச்சு. இதை எப்படிதான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க, அந்த கஞ்சா விற்கிறவனுங்களை யாருன்னு தெரியாது. கள்ளச்சாராய பிரச்சனை வருது செங்கல்பட்டு பாண்டிச்சேரி சைடு, அந்த கள்ளச்சாராய பிரச்சனை குடிச்சிட்டு பாதி பேர் வந்து உயிருக்கு போறனாங்க இறந்தாங்கன்னதுமே குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்ல, அடுத்தது இன்னும் ஒரு நாள் கூட கூடுதலா நம்ம சேர்த்து சொல்லுமே, எத்தனாயிரக்கணக்கான லிட்டர் வந்து சாராயத்தை நாங்க கைப்பற்றணும், சாராயம் காய்ச்சியவர்களை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒன் டே ஆபரேஷன்ல நாங்க இவ்வளவு பெரிய முயற்சியை எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை நெஞ்சு நிமித்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படவில்லையா, கள்ளச்சாராயம் காய்ச்சதாக கைது செய்யப்பட்டவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, அவர்கள் உள்ள இருக்கிறாங்களா வெளில இருக்கிறாங்களா, இன்னும் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு தெரியாதா, ஒரே நாள் ஆபரேஷன் போட்டு, அதாவது ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி ஒரு ஆபரேஷன் போட்டு அவங்களா தூக்கக்கூடிய காவல்துறை தமிழ்நாட்டில் ஒரு அதிரடியா இறங்கினா எப்படி இருக்கும், ஒரு இடத்துல கூட கஞ்சா விற்க கூடாதுன்னு காவல்துறை மட்டும் இறங்கிடுச்சுன்னு வைங்க, வேற மாதிரி இருக்கும். என்ன காவல்துறைக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா அந்த பையன் புகார் கொடுக்க வந்தவனுடைய அட்ரஸை கொடுப்பாங்களா, ஐய் அவன் தாண்டா சொன்னா போய் இது பண்றான்னு. இது போன்ற சம்பவங்கள் இங்கே தவிர்க்கப்பட வேண்டும்,
பாமக பல்வேறு முறை வலியுறுத்தியது போல இப்ப இந்த சம்பவம்லாம் வந்து திரு அன்புநீராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் இது போன்ற. ஸோ இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டும். முதல்வர் இனியாவது, இது வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணீங்கன்னு தெரியல, இனியாவது நீங்கள் இந்த கஞ்சா கலாச்சாரத்தையும் போதை கலாச்சாரத்தையும் முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.